இளநீ இளநீர் செரி இளநீர் செரி இளநீர் இளநிமா இளநி இளநி வாங்கம்மா இளநி வேணுமாம்மா செரி செரி இளநீர் இளநி சாதா இளநி வாங்கினதுக்கு போட்டிருந்தா கூட விற்றுருக்குமே சே வரவங்களாம் பார்த்துட்டு பார்த்துட்டு போகிறாங்களே ஒருத்தர் கூட வாங்க மாட்டுறாங்களே ஏய் கூவி கூவி விற்க சொன்னா புச்சி வச்ச புளியார் மாதிரி உக்காந்து இருக்கியா எத்தனை இளநீர் வித்த ஆமா நீ வாங்கி போட்ட செரி இளநீரை எவனுமே வாங்க மாட்டாங்க அட லூசு நம்ம நாட்டுக்கு இது புதுசு அதனால அவசியமா புரிஞ்சுக்க மாட்டாங்க நீ என்ன பண்ணிடணும் போர்டு எழுதி வச்சிருக்கணும் போர்டு தான் எழுதி வச்சிருக்கேன் முன்னாடி போய் பாருங்க நான் அதிர்ச்சி அவர நான் என்ன சொன்னேன் நீ என்ன எழுதி போட்டிருக்க செரி இளநீர்னு கரெக்டா தான் எழுதி போட்டிருக்க எந்த ஸ்கூல்ல அடி நீ படிச்ச சொரியல் நீர் எழுதி போட்டிருக்க சொரியல் நீரா இப்படி எழுதி போட்டா யாரு வந்து வாங்குவாங்க ஓ அதனாலதான் கிட்ட வந்து பாத்துட்டு பாத்துட்டு போயிடுறாங்களா பாத்துட்டு பாத்துட்டு போன வரைக்கும் சந்தோஷப்படு அந்த எள்ளீர் வெட்டுற கத்தியை குடுன்னு சொல்லிட்டு மூ மண்டி எள்ளீர் மாதிரி சீவாம போனானே அது வரைக்கும் நீ தப்பிச்ச சொரியல் நீரா எவன் வாங்குவான் சரிங்க இப்ப என்னங்க பண்றது என்னங்க பண்றது என்னங்க பண்றது இரு யோசிக்கணும்ல இப்படி பண்ணலாம் இத முதல்ல அலி வா இதோ வரங்க அங்க பாருப்பா இளநீர் இலவசமா ஆமாம்பா ஆமா இளநீர் இலவசம் வாங்க வாங்க ஒரு ஆளுக்கு எத்தனை இளநீர் இலவசம் உங்களுக்கு போதுன்ற அளவுக்கு எவ்வளவு நாள் குடிக்கலாம் நாமா இளநீர்லாம் கலரா இருக்க இது மாதிரி இளநீரை நாங்க பார்த்ததே இல்லையே இது செரி இளநீர் இது நம்ம நாடு கிடையாது சவுத் ஆப்பிரிக்கால இருந்து வர வச்சது எனக்கு ஒரு அஞ்சு காயம் அவருக்கு ஒரு நாலு காயம் வெட்டுமா இதோ வெட்டுறங்க உன்னை நம்பி வந்த மாதிரி என்ன சொல்லலாம் எனக்கு மோட்டர்னா தெரியும் இப்படி நடக்கணும் சரிவா போலாம் ஆமா எண்ணீர் இலவசமா கொடுக்குறீங்களா எப்படி கட்டுப்படி ஆவாம் யோ கேக்குறாங்க பாரு வந்து பதில் சொல்லு என்னவா இல்ல எண்ணீர் இலவசமா கொடுக்குறீங்களா உங்களுக்கு எப்படி கட்டுப்படி ஆவான்றேன் ஐயா அது ஒண்ணும் இல்லையா நீங்க எவ்வளவு வேணாலும் குடிங்க உங்க பேரன் உங்க பேத்தி எல்லாம் இந்த பக்கம் வரும்போது அவங்க கொடுப்பாங்க நான் வாங்கிக்கிறேயா பரவாயில்ல இது நல்லா இருக்குதான் டேய் எத்தனை மணி சாப்பிடுறா வீட்டுக்கு எதுவும் பார்த்துக்கு தருவீங்களா வீட்டுக்கெல்லாம் எதுவும் போக கூடாது எத்தனை வேணும்னாலும் இங்கேயே குடி டேய் ஏண்டா வாழ் வந்து பேசிக்கினேன் ஏமா நாங்கள் ரெண்டு பேரும் உள்ள வெளியே தங்குறான் எட்டு எட்டு காய் வெட்டி கொடு இதோ வெட்டுறேன் வெட்டி கொடு அவங்களுக்கு அப்பா எட்டு காய் குடிச்சேன் வயிறு ஃபுல்லாக தாங்குது போதுமா இருங்க எங்கே போறீங்க குடிச்சா கிளம்புறோம் என்னம்மா குச்சம் கிளம்புறோம் சரி காசை கொடுத்துட்டு போங்க ஏமா காசா இலவசம் தரமா போட்டுது நான் கேட்டு தானே குச்சம் கேட்டேன் அதான் எங்க வீட்டுக்கார் தெளிவா சொன்னார்ல ஆமா பேர் நான் பேத்தியான வாங்கிருந்தாரு என்ன அதுக்கு இரு அவரையே கூப்பிடுறேன் விளக்கத்தை சொல்லுவாரு யோ வாயா இந்தாமா விளக்கம் கேக்குறாங்க பேர் ஏம்பா என்னப்பா அந்த அம்மா நான் குடிச்சது காசு கேக்குறாங்க அப்படியா லூசா பைத்தியமா நீங்க குடிச்சது காசு வேணானே வர்றா தங்கமான மனுஷன் ஆமாண்ணா நீங்க குச்சதுக்கு வேணாண்ணா உங்க தாத்தா கொள்ளு தாத்தாலாம் இங்க குச்சி போயிருப்பார்ல அதுக்கு நீங்க காசு கொடுங்கண்ணே நீங்க குடிச்சதுக்கு உங்க பேரம் பேத்தி வந்து கொடுப்பாங்கண்ணே அதுக்கு மட்டும் காசு கொடுங்க அதுக்கு மட்டும் காசு வாங்கிக்கோ